நான்கு திசைகளையும் மனிதர்கள் அடைக்கலாம், ஆனால் பரலோகத்திற்கு ஒரு திசை உண்டு. அது பரலோகத்தின் திசை, அது வானத்தின் திசை. அதை மனிதர்களால் அடைக்கவே முடியாது. Man may close the south, east, north and west, but no man can close the heavens for you. பரலோகங்களை கர்த்தர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறதோ வேறு பார்க்கக்கூடாது, கையை தட்டி வாங்கிக்கணும். உனக்காக குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உன்மேல வந்து விழும். உனக்காக குறிக்கப்பட்ட தேவ சுண்டங்கள் இன்னைக்கு உன்மேல வந்து விழும். உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பாதைகளை எச்சலை சத்துருங்கள். இடராக நின்றாலும் பாதைகளில் எல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிற ஆண்டவர் உனக்காக கதவுகளை திறப்பார். கண்களை மூடி வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசி ரெண்டு கால சொல்லி துவங்கினவர் அவர், அதை முடிக்கிற அதிகாரம் சத்ருவுக்கு இல்லை. உன் வாழ்க்கையை துவங்கினவர் அவர், அதை முடிக்கிற அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் இல்லை. He was the one who initiated you, and I tell you, no humans can put a full stop for your life. உங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. எத்தனை பேர் இப்ப சொல்ல முடியும், என்னை மேற்கொள்வதற்காக அநேகர் வந்து நின்றார்கள், என் சத்துருக்களின் கண்கள் வெட்கத்தில் நின்றது, ஆனால் என்னுடைய கண்களையோ கர்த்தர் வெற்றியின் கண்களாய். நல்ல கை தட்டணும். பின்னால் உட்கார்ந்திருக்கிற பார்ட்டிகள் நல்ல கைத்தோம். Everybody sing that with me. In Sirmai, Sirmai, Anno, Imanavar, Elimai, Taitu, Kevalukavar. In Sirmai, Anno, Imanavar, In Elimai, Rendu Kaigala Uyakki, Sirmai, Turatapathe, Engai, Imeendum, Sethi, Kodi, Odukkapathe, Odukkapathe, I'm gonna do it again.
என்ன பாட்டு தெரியும் பாடிடுவோமா? ஒன் டூ த்ரீ கோ. சொல்லுங்க
அப்படியே சீட்டோட ஒட்டிருச்சு ஃபெவிகால் மாதிரி. ஆ வேகமா கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க கண்ணீருடன், கண்ணீருடன் வாப்பந்த மவுத்து, கண்ணீருடன் கண்ணீருடன் விதைச்சதெல்லாம் விதைச்சதெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தி. இப்பொழுது பாடுகிற ஒவ்வொரு வரிகளும் உங்களுக்கே நீங்க தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியமா எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அதை வாசித்தாலும் வல்லமை உண்டு, தியானித்தாலும் வல்லமை உண்டு, பிரசங்கித்தாலும் வல்லமை உண்டு, பாட்டா பாடினாலும் வல்லமை உண்டு. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. என்ன கண்ணீர், என்ன பிரச்சனை, என்ன துயரம், என்ன வேதனையில வந்து நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பார்க்க ஒருவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் நீ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை அறிவார். அவர் வந்த வண்ணமாய் அல்ல, உனக்குள்ள ஏதோ ஒன்றை செய்து விட்டு அவருடைய திரும்ப அனுப்ப விரும்புகிறார். உன் பக்கத்துல யார்
சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, சொல்லுங்க குறை சொல்ல மாட்டேன், சொல்லி சொல்லி பழகினதுனால வாய் பாட மாட்டேங்க, சத்தமா சொல்லுங்க குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ, மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ, நாம மட்டும் ரைட்டு, நாம மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பை, மத்தவங்க தப்பை, அதே டோன்ல ஐ நீட் அ சேம் டோன், மத்தவங்க தப்பை, மத்தவங்க தப்பை, நியாயம் தீர்க்கு ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ, நியாயம் தீர்க்கு ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ, விழுந்தா தூக்கு வெம்ப்ரோ, விழுந்தா தூக்கு வெம்ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ. எப்படி இருக்கு, போயிடலாமா? சரி, இப்போ ஆன் த டெம்போல வேற மாதிரி ப்ரோ பாடுவோம். அதுக்கப்புறம் இந்த தம்பி ஒரு இழுவு எழுப்பாம இருக்கும், ரெடியா தம்பி, ஒரு ட்ரையல் போயிருங்கடா, 1 2 3 நாங்க வேற மாதிரி ப்ரோ. அந்த நாலு தான் வரும்போது நீங்க வந்து அப்படிலாம் பார்க்க கூடாது, அப்படி நாலு தடவை கத்திடுறோம், வியாதி வெளியே போயிடும், தொந்தரவுல வெளியே போயிரும். இன்னையோட உங்க புருஷன் உங்களை அடிக்க மாட்டார். ரெடி, 1 2 3 ஒரு ட்ரையல் போயிடலாம், 1 2 3 நாங்க வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. ரெடியா, ரெடியா, we go 1 2 3 do this. எல்லாரும் பண்ணணும், பண்றவங்கள மட்டும் ஆசீர்வதியுங்க.
சத்துருவ கண்டு, சத்துருவ கண்டு இப்படி பண்ணுங்க. ஓடிட மாட்டேன், ஓடிட மாட்டேன். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கத்தா, சுகர் டேப்லெட் எல்லாம் சாப்பிட வேண்டாம். ஓடிட மாட்டேன், ஓடிட மாட்டேன். வசனத்தை வச்சு அடிப்பேன் ப்ரோ, வசனத்தை வச்சு அடிப்பேன் ப்ரோ. கோலியாத்த கண்டு
காலையில 7:30 போறீங்க, வேற மாதிரி ப்ரோ. ராமேன் சொல்லுங்க. ஆமென். ஏண்டா எப்ப பார்த்தாலும் இயேசு கோயிலுக்கு ஆ போயிட்டு இருப்ப? நாங்க வேற மாதிரி ப்ரோ. மாப்பிள்ள நாங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போறோம், நீ மட்டும் எங்க கூட வர மாட்டேங்க. நாங்க வேற மாதிரி ப்ரோ. Come on, 2, 3, go! அப்படி லெஃப்ட்ல வந்து இப்படி வாங்கிரணும். 1, 2, 3 சிங்கு. உம்மை துதி. Thank you.
ஆயிரம் இல்ல, ஆயிரம் இல்ல, பேங்க்லயே இல்லையா, ஐநூறு இல்ல, ஐநூறு இல்ல, எக ஆயிரம் இல்ல, ஆயிரம் இல்ல, ஆனாலும் வீட்டுல குறையே இல்ல, வார்த்தை செய்ய போவதற்காய் ஆடவில்லை, 2000 வருடங்களுக்கு முன்பதாக செய்து முடித்ததற்கு. எப்பா இன்னைக்கு சாயங்காலம் உன் அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபாய் கிரெடிட் ஆயிருந்து ஒருத்தர் சொன்னாருன்னா மத்தியானம் உன்னால சாப்பிடவே முடியாது, ஆமாவா இல்லையா? ஒரு மாதிரி வயிறு புரட்டும், கண்ணு புரட்டும், எவனை பார்த்தாலும் கொலகாரம் மாதிரி இருக்கும், கொன்று வேணும் 1 கோடிக்கு அப்படி. ஆனா ஏற்கனவே 1 கோடி ரூபாய் ஏறிட்டு பாரு, உனக்கு பேங்க்ல இருந்து போனுக்கு SMS வந்துருச்சுன்னா பிடிக்க முடியும்? நீ கையில போட்டு விடுவேன்னு சொன்னாலே பிடிக்க முடியாது, வந்துருச்சுன்னா. இப்ப ஆண்டவர் போட்டு விடுவேன்னு சொல்லல, செய்வேன்னு சொல்லல, செய்து முடித்துட்ட. நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம், இப்படி போகணும். ஓகேவா? 1 2 3 போடு. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே, அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே, உம்மை ஆராதிப்பேனே. கை உயர்த்தி உம்மை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. சொல்ல உம்மை ஆராதிப்பேன், காசு பணம் இல்ல,
சொல்ல முடியும் நான் பாடுறது உண்மை. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதது நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்த நான் நொறுக்கப்பட்டு ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நாம் மறக்கலையே. எங்க நீரை நீங்க தொடச்சு விட்டத நாம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே. இனி நீங்க ஒட்டி சேர்த்தது என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க நல்ல ரெண்டு கைகளை சட்டி. இன்னைக்கு காலை நேரத்தில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புது சொல்லுங்க. தொடர்ந்து ஓடு, ஆங்கிலத்தில் சொல்லுங்க pursue and you will receive it. தொடர்ந்து ஓடுங்க, அதை நிச்சயமாய் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதிற்கு சிக்லாக் என்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில வந்தது. டேவிட் ஹேட் டூ இம்பார்டன்ட் பிளேசஸ் இன் ஹிஸ் லைஃப் விச் ஹி குட் நாட் ஃபர்கெட். தாவீதுடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான இடங்களை அவனால மறக்கவே முடியாது. ஒன்று சிக்லாக், இன்னொன்று எப்ரோன். சொல்லுங்க சிக்லாக, வாயை திறந்து சிக்லாக், எப்ரோன். எப்ரோன் தான் தேவன் தாவீதுக்கு நியமித்த இடம். பக்கத்துல சொல்லுங்க கை கொடுத்து, எப்ரோன் தாவீதுக்கு நியமித்த இடம். சிக்லாக் எப்ரோனுக்கு போறதுக்கு முன்னால தாவீது தங்கி இருந்த இடம். இப்ப கவனிங்க, சிக்லாக் என்றால் கோட்டை என்ற அர்த்தம். சிக்லாக் மீன்ஸ் ஃபோர்ட். சொல்லுங்க கோட்டை. சிக்லாக் என்ன அர்த்தம்? எப்ரோன் என்றால் அரண்மனை, பேலஸ் என்று அர்த்தம். சிக்லாக் வெறும் கோட்டை தான், ஆனா ஹெப்ரோன் பேலஸ் அரண்மனை. Can I tell you something? God has called you not to remain in the fort forever, but you are called to inherit the palace. சிக்லாக் என்பது கோட்டை, fort. ஹெப்ரோன் என்பது அரண்மனை, பேலஸ். இன்னைக்கு அநேகர் சிக்லாக்ல தான் மாட்டிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க சிக்லாக்ல சிக்கிறாதீங்க, எப்ரோனுக்கு ஓடிருங்க. And today it's a prophetic word for everyone who has come. God says I'm going to push you out of Siklag and I'm going to make you run towards Hebron. இன்னைக்கு சிக்லாக்ல இருந்து கர்த்தர் உங்களை புஷ் பண்றார், உங்களை தள்ளி வெளிய அனுப்ப போறார். ராமேன் சொல்லுங்க. Well, Siklag was not the place where God weakened David. கர்த்தர் தாவீதை சிக்லாக்ல பலவீனப்படுத்தவில்லை. மறுபடியும் கவனிங்க, கர்த்தர் தாவீதை சிக்லாக்ல பலவீனப்படுத்தவில்லை. பட் God made him understand that he was called for greater responsibilities. சிக்லாக்ல தாவீது ரொம்ப நாள் உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் சிக்லாக்ல அவனுக்கு ஒரு இழப்பை அனுமதித்ததற்கு காரணம் அவனை பலவீனப்படுத்த அல்ல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை பலவீனப்படுத்த ஆண்டவர் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில சம்பவங்களை நடக்க வைக்க மாட்டாரு. உன்னை பலவீனப்படுத்துவது
தேவ திட்டம் அல்ல. Actually, God's plan is not to weaken you, but God's plan is to push you out of the fort to make you reach the palace. சிக்லாகல தாவீது இஸ்ரவேலின் சேனையில் அல்ல, பெலிஸ்திய சேனையில் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You know why? சவுல் தாவீதை துரத்தின நிமித்தமாய் தாவீதுக்கு வந்த விரக்தி, தாவீதுக்கு வந்த விரக்தி நிமித்தமாய் அவன் அந்நிய சேனையோடு இணைந்திருந்தான். சிக்லாகல தாவீது இருக்கும் பொழுது தாவீதோடு இருந்தது 600 புருஷர்கள். சொல்லுங்க 600. நல்ல வாயை திறந்து 600 வெளியே போய் பெலிஸ்தியர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் அமலேக்கியர் வந்து சிக்லாகை கொள்ளையடித்து செல்லுகிறார்கள். இப்போ தாவீதோடு இருந்த அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவிகளும் அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா பெண்களையும் அமலேக்கியர் திருடி கொண்டு போனார்கள். You know what? எதிரிகள் சத்ரு விசேஷமா எதுல உங்க மேல குறியா இருப்பானா, உங்க ப்ரொடக்ஷன் எபிலிட்டி எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். பாருங்க, சில வாலிபர்கள் நல்லா பாடுவாங்க, நல்லா ஊழியம் பண்ணுவாங்க, ஆனா அவருடைய உற்பத்தி திறனை அழிப்பதற்காகத்தான் சத்ரு போராடி கொண்டே இருப்பான். ஆனா இந்த நாள்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் உங்களுடைய உற்பத்தி திறன் குறைந்து போவதே இல்லை. இதுவரைக்கும் எந்த அளவுக்கு ஊழியம் செய்தீர்களோ அதை காட்டிலும் 2017 அதிகமான ஊழியம் உங்களிடத்திலிருந்து உற்பத்தி ஆகும். இதுவரைக்கும் குட் சமாரிட்டன்ல எத்தனை நல்ல சாட்சிகள் எழும்பினதோ அதை காட்டிலும் 2017 அதிக நற்சாட்சிகள் உற்பத்தி செய்யப்படும். விசுவாசிச்சா இப்படி கை தட்டணும், முறைச்சு பார்க்க கூடாது. உன் குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் உற்பத்தி செய்யப்படும். Those are not the zones where God wants to weaken you, but those are the zones where God wants to teach you that you are called for greater responsibilities. தாவீது சிக்லாகில் இருக்கும்போது 600 பேர் கூட உட்காந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தான். ராமே சொல்லுங்க, பிரதர் ரொம்ப நல்லா பாடுறீங்க, பிரதர் நல்லா ட்ரெஸ் பண்றீங்க, பிரதர் தாவீத பார்த்து சொல்லிருப்பான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பிரதர், நீங்க எதை செஞ்சாலும் நல்லா இருக்கு பிரதர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனுஷருக்கான பொல்லாத பய ஒரு ஆமேன் சொல்லுங்க, நம்பவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தான் நல்லா இருக்குமா, நாளைக்கு அப்படியே நல்லா இல்லைன்னு சொல்லுவான். தாவீதோடு 600 மனிதர்களும் அவனுடைய பலத்தை போற்றி 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 அவனை சிக்கலாகவே உட்கார வச்சிட்டாங்க. Sometimes you know what, when you find some comfortable zones in your life, you like to stay there forever. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நல்ல சௌரியமான இடம், வசதியான இடம் வந்தோட கடைசி வரைக்கும் எப்படியோ உட்காந்துருவோம்ல. மாசம் 25,000 சம்பளம் கிடைக்கல, ஊழியம் செஞ்சா என்ன செயலாட்டான், மாசம் 15,000 கொடுக்காகல. I tell you, those are the comfort zones which are stopping you from Hebron. 2009 I had my Siklag experience. என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தேன். I was an assistant pastor in 4 different churches. I was a Bible college teacher. I was a music teacher, youth pastor. I had many designations on me. Aneka thalaippugalai indha ulagam enakku koduthathu. The world gave me many titles. They said, you are a worship leader, you are a preacher, you are a Bible college teacher, you are a youth pastor. I tell you, that was my Siklag experience. You know what I thought? Na enna therma nenache, super ya, 4 church la irundhu panam varudhu. ஆமாவா இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. 4 சர்ச்லேருந்து நல்லா பணம் வருது, மியூசிக் படிக்கிற பிள்ளைங்களும் எனக்கு நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க, பைபிள் காலேஜ்லேருந்து சம்பளம் வருது. ஐ தாட் தட் வாஸ் மை டெசிக்னேஷன். கேன் ஐ டெல் யூ சம்திங்? சின்ன சின்ன வசதியான இடங்களை பார்த்துட்டு டோன்ட் டிட்டர்மைன் தட் யுவர் லிட்டில் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ஆர் யுவர் டெசிக்னேஷன்ஸ். ஹலோ, டோன்ட் டிட்டர்மைன் தட் யுவர் லிட்டில் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ஆர் யுவர் டெசிக்னேஷன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சின்ன ஏரியாக்கள்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுனால அதுதான் கர்த்தர் உனக்கு வைத்த இலக்கு என்பதை நீ தீர்மானித்து விடாதே.
தாவீதோடு இருந்த 600 பேருக்காக தாவீது அழைக்கப்படவில்லை, தாவீது அழைக்கப்பட்டது முழு தேசத்திற்காக. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உன்னிடத்துல சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்லாக் எக்ஸ்பீரியன்ஸ், நீ கடந்து வந்த எல்லா எம்டி ஜோன்ஸ்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஏனா இஃப் God had not allowed those experience to come in your life, you would have still been in Siklag, but God pushed you out of Siklag because Siklag was not your destination, Hebron was your destination. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதித்த சகல 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 காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி. ஏனா உன்னுடைய அழைப்பு சிக்லாகில் வெறும் 600 மனிதர்களுக்கு தலைவனாய் இருப்பதல்ல, நீ தாவீதை போல தேசங்களுக்கு ராஜாவாய் இருக்க அழைக்கப்பட்டவன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், Yes Pastor, I am going through an empty zone in my life, I am going through a loss, I am going through the Siklag experience, நான் சிக்லாகின் அனுபவம் வழியாய் போய் கொண்டிருக்கிறேன். But can I tell you something, this is the news that the Holy Spirit wants to convey to the church today. இப்பொழுது நீ இருக்கிற சிக்லாகில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை எப்ரோனுக்கு நேரே வழி நடத்துவார். கையை தட்டி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். When David was in Siklag, 600 men were around him. தாவீது சிக்லாகில் இருக்கும்போது 600 பேர் சுற்றி இருந்தான். You know what the Bible says? When they found Siklag being plundered by the enemies, they decided to stone at David. சிக்லாகில் எல்லாம் சூறையாடப்பட்டதை தாவீதும் அவனோடு இருந்த 600 மனிதர்களும் பார்த்த பொழுது அவனோடு இருந்த 600 மனிதர்களும் அவனை கல்லறிய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். I tell you, you know what? When you are successful, when you succeed, when you are in a good position, people will be there to boast, people will be there to celebrate you. நீ வாழ்க்கையில நல்லா இருக்கும் பொழுது, ஜெயத்தோடு இருக்கும் பொழுது, உன்னை சுற்றிலும் உன்னை பாராட்டுவதற்கு, உன்னை கொண்டாடுவதற்கு அநேகர் இருப்பார்கள். But when David came to this experience, இந்த அனுபவத்திற்கு தாவீது வந்த பொழுது, all the 600 decided to stone at him. 600 பேர் இவனை கல்லறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். See, that is where you are called to show the dignity of your anointing. ராமேன் சொல்லுங்க, உன் அபிஷேகத்தின் மகிமையை நீ காண்பிப்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கிறார். மற்ற 600 பேரும் இழப்பை திரும்பி பார்த்தான். மற்ற 600 பேரும் காதை திறந்து கவனிங்க, மற்ற 600 பேரும் இழப்பை திரும்பி பார்த்தான். ஆனா தாவீது மாத்திரம், எப்படி நான் திருப்பி கொள்ளுவேன், இழந்ததை எப்படி திருப்பி கொள்ளுவேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் இல்லாதவனுக்கும் இது ஒண்ணுதான் அடையாளம். அபிஷேகம் இல்லாதவன் தோற்று போனா உடைந்து போய் விடுவான், மனிதர்களுக்கு மேலாக கண்கள் போய்விடும். ஆனா அபிஷேகத்தை உடையவன், அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் வெளியே கொண்டு வருகிறது. நீ எப்ரோனுக்கு நேராக ஓட அழைக்கப்பட்டவன். பைபிள் சேஸ், வேதம் சொல்லுகிறது, இந்த 600 பேர் உன கல்லறி நினைத்த பொழுது தாவீது தன்னை தன்னுடைய தேவனிடத்தில் திடப்படுத்திக் கொண்டான். The intimacy between David and God. Bible says David strengthened himself. உலகத்தில் உள்ள மனிதர்கள் இழப்பின் நேரத்தில் சோர்ந்து போய் விடுவார்கள். ஆனா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் சிக்லாகின் அனுபவம் புதிய பலத்தை சம்பாதிக்கிற, புதிய பலத்தை பெற்றுக்கொள்கிற. This is your time, your season to renew your strength. உங்கள் பலத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்கிற நாட்களில் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உடைந்து போவதற்காக கர்த்தர் இதை அனுமதிக்கவில்லை, நான் புதிய பலத்தை. David strengthened himself in his God. அதுதான் மேட்டர். உன் ஐடென்டிஃபிகேஷன் கிறிஸ்துல இருந்துச்சுன்னா, உன்னை நீ கிறிஸ்துவுக்குள்ள அடையாளப்படுத்தி கொண்டால் உன்னுடைய பலவீனத்தை நீ பார்க்கவே முடியாது. ஹலோ, குட் சமாரிட்டன். When you have your identification in Christ, if your identity is in Christ,
I tell you, you cannot see your weakness. You will always see his strength. Siklag was the time, Siklag experience made David to understand the strength of God in his life. சிக்லாகின் அனுபவம் கர்த்தருடைய பலத்தை தாவீது புரிந்து கொள்ளுகிற நேரம். இப்பொழுது நீ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை கர்த்தர் தம்முடைய பலத்தை உனக்கு நிரூபிக்கிற சூழ்நிலை. எப்படி கை தட்டணும் தெரியுமா? வெறித்தனமா கை தட்டி. நீ தோற்றுவ, நீ விழுந்து போயிருவ, இதுக்கப்புறம் நீ எழுந்தே நிற்க மாட்டேன்னு நினைச்சவனுக்கெல்லாம் இது ஒரு சாவு மணி. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. நீ இப்ப கை தட்டுறது என்ன தெரியுமா அடையாளம்? தாவீது சிக்கலாகல இருக்கும் போது அவன் 600 பேருக்கு தலைவனா இருந்தான். சொல்லுங்க தலைவன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல 31வது அதிகாரத்துல 2 சாமுவேல் 1 அதிகாரம் 2வது அதிகாரம் இந்த 4 அதிகாரங்களை வீட்டில் போய் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் வேதம் எழுதுகிறவர்களுக்கு அவர் கொடுத்த, Do you believe that every single word in the Bible is inspired by the Holy Spirit? ஆவியானவர் ஏவின வார்த்தைகள் தான் வேதாகமத்தில் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமான்னு இப்படி தலையாட்டுங்க. ஆ எஸ் எஸ் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 31வது அதிகாரத்துல தாவீதிற்கு பெயரு தாவீது. சொல்லுங்க தாவீது. வெறும் தாவீது. சொல்லுங்க வெறும் தாவீது. சொல்லுங்க ஆர்டினரி டேவிட். கை அப்படி அசை சொல்லுங்க ஆர்டினரி டேவிட். 2016ல நீ ஆர்டினரி டேவிட், ஆனா 2017ல கர்த்தர் உனக்கு ஒரு புதிய டைட்டில் வச்சிருக்கிறார். விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? கவனிங்க. 1 சாமுவேல் 30:31ல தாவீது என்று எழுதுகிறார்கள். ஆனால் 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் வாசிங்க, தாவீது எப்ரோனுக்கு வந்து சேர்ந்தான். கர்த்தர் அவனுக்கு நியமித்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது ராஜாவாகிய தாவீது. When you remain in your comfort zones, you will be known as ordinary people. When you come to the place which God has designed for you, I tell you, your title will be kings and queens. உனக்கு நீ நியமித்த இடத்துல நீ இருக்கிற வரைக்கும் உன்னை ஜனங்கள் சாதாரணமானவர்களாய் பார்ப்பார்கள். ஆனா கர்த்தர் நியமித்த எப்ரோனுக்கு நீ காலை வைக்கும் பொழுது உன்னை ராஜாவாக, ராஜகுமாரத்தியாக 2017 நீ எப்ரோன்ல காலை வைக்கிற. கையை எப்படி தட்டணும்? எப்படி தட்டணும்? எஸ் ராமேன் சொல்லுங்களேன். சத்தம் ராமேன் சொல்லுங்க. I want to finish here. Siklag was not a place where God weakened David. God is not weakening you now. He is pushing you out of Siklag to make you realize that you are called for greater responsibilities. Siklag unnai karthar belavina paduthugira idam alla. Aandavar oru poludum belavina padutha mattar. ஆனா சிக்லாக்ல இருந்து எதற்காக கர்த்தரை வெளியே கொண்டு வராருனா, நீ சிக்லாக்ல இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. உயர்ந்த உன்னத அழைப்பு எப்ரோன்ல, அதாவது அரண்மனையில இருக்கிற அழைப்பு உன்னுடையது என்பதை உனக்குள்ள உணர்த்தும்படியாக கர்த்தர் உன்னை சிக்லாக்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. இன்னைக்கு காலை நேரத்துல இந்த சர்வீஸ்ல இருந்து வெளியே போகும் பொழுது ஒரு விசுவாசத்தோட நீ வெளியே கால் எடுத்து வைக்கணும். இனிமேல என் வாழ்க்கையில சிக்லாகின் அனுபவம் இல்லை. நான் எப்ரோனுக்குள்ள, நான் எப்ரோனுக்குள்ள, நான் எப்ரோனுக்குள்ள. May the Lord bless you, good Samaritan. I love you. Wonderful. God bless you. உங்களை விட்டு போறதுக்கு முன்னால ஒரு பாட்டு பாடிட்டு போகணும்னு யோசிக்கிறேன். பாடிடுவோமா? அப்ப எந்திரிச்சிடணும்ல. எந்திரிச்சு நிற்கும் போதே பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சிக்லாக்ல இருந்தது போதும், இப்போ எப்ரோனுக்கு வந்துட்டீங்க. இது நாள் வரைக்கும் ஆர்டினரி. நம்ம ஒரு மாதிரி சொல்லுங்க, ஆர்டினரி. இப்ப முகத்தை பார்த்து சொல்லுங்க, இனிமேல் எக்ஸ்ட்ராடினரி. ரெடி, ஹியர் வி கோ. 1 2 3 கோ. எல்லாரும் எல்லாரும் என்ன
over. 1, 2, 3, go. சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. சே நாம் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பை, நியாயம் இருக்கும் ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ.